உலகில் நீங்கள் எங்கு இருந்தாலும் தமிழக பாரம்பரிய பலகாரங்கள் உங்கள் வீடு தேடி nativespecial.com. விகடன் வெப் டிவி வியூவர்ஸ் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வரவில்லை, உடல்நலக்குறைவினால என்னால் இப்போ இந்த சூழலில் வந்துட்டு அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. ஸோ இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டாராகவே இருக்கணும், பாலிடிக்ஸ் வேண்டாம். நடிக்கலாம், ரஜினி நடிக்கலாம், சாவரர் கூட நடிக்கலாம், 72 வயசு ஆகுதா அவனு கூட நடிக்கலாம். நடிக்கிறவங்க நடிச்சுட்டு போனாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம். அவரை வந்து நிர்பந்திக்கிறாங்க, அவருக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. அவர் வரணும்னா அப்போ வந்திருப்பார், மூப்பனார் பேரில் வந்திருப்பார் அவர். இன்றைக்கி நியூஸ் சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி, எலெக்ஷன்லேயும் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டார், கட்சியும் தொடங்கலை. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, இந்த ஒரு விஷயத்தை வரவேற்கிறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு அரசியல்லாம் சுத்தப்படாது, அது அவருக்கு அரசியல் வந்து வேலை சரிப்படாது. அவர் எடுத்த முடிவு அவருக்கு சாதகம்தான், கொஞ்சம் வயசாகிடுச்சுல, அவர் இப்படி இருக்கிறது தான் கரெக்டு. அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டாராக தான் கரெக்டாக இருக்கும். அவர் உடல்நிலையை பார்த்துக்கணும், அதுதான் மெயின். இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகும். இந்த முடிவு உண்மையாலுமே கரெக்ட் தான், அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். அவர் வந்து சில ட்விஸ்ட்டுகள் பண்ணி அரசியலுக்கு வர வைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அவரால் முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும்போது அவர் முடியல பின்வாங்கிக்கிறார், உண்மையான சூப்பரான ஒரு விஷயம் தான். அவர் உடம்பு முடியல, ஒரு சுற்றுப்பயணம் பண்ணும் அரசியல்னா என்ன பண்ணுவார்? அவர் அரசியலுக்கு வராததே தான் நல்லது. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார், நல்ல ஆக்டர், குட் ஆக்டராக இருக்கார், பெஸ்ட்டாக இருக்கார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அந்த நேமோடு அவர் வளர்றது தான் நல்லது. அவருக்கு என்ன ஐடியாவோ தெரியல, ஆனால் வராமல் இருக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. நடிக்கிறவங்க நடிச்சுட்டு போகலாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம். அது அவரோட சாய்ஸ், அது அவர் ஹெல்த் அவர் தான் பார்த்துக்கணும். நம்ம போயிட்டு அவர் ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளாம் வந்து நிற்க போகிறோம், அவங்க ஃபேமிலி அவங்க தான் நிற்க போகிறாங்க. ஸோ அது அவர் எடுத்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஏஜுக்கு அப்புறம் அவர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது, அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரைட் டிசிஷன். இல்லை, அவரை வந்து நிர்பந்திக்கிறாங்க, அவருக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. அவர் வரணும்னா அப்போ வந்திருப்பார், மூப்பனார் பேரிலே வந்திருப்பார் அவர். அவரை வந்து நிரூபிக்கிறாங்க, ஏன்னா அதை வந்து உடல்நிலையை கருத்தில் கொண்டு சொல்கிறார் அவர். அவர் நல்ல உடல்நலமாகி அவர் நல்லா இருக்குன்னு நாங்கள். அவருடைய ரசிகர்கள் அரசியலுக்கு வருவார் தான் எதிர்பார்த்து எல்லா மக்களும் ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ அவரே பின்வாங்குறாரும்போது அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் பின்வாங்கிக்கிறார், நல்ல விஷயம் தான். வராதவரையும் சந்தோஷம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்போ இருக்கிற நேரத்துக்கு, இப்போ இருக்கிற அரசியலுக்கு நடிகருங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர்றதுனால இவர் வராமல் கௌரவமாக ஒதுங்கிறது நல்லது. முடிஞ்சாலும் நல்லதுதான் நினைக்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அங்கே இல்லாமல் இங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஓகேங்கிறது டிக்ளேர் பண்ணு வரல. இப்போ கமல் மாதிரி வந்தேன் வழக்குங்கிற இதை வச்சேன் எல்லாத்தையும் முடித்த மாதிரி நல்லதாங்க. என்னை பொறுத்தவரை நல்லதுதான் நினைக்கிறேன். வயசாகலாம் சின்ன பிள்ளையை மாறுவாங்களா? மேபி அவரும் மனுஷன்தானுங்களே, என்னதான் 50 பேர் அடித்து பறக்கட்டும், அவர் சாதாரண மனுஷன் தானுங்களே. ஸ்டார்ஸ் எல்லாம் அரசியல் வந்துட்டா அப்புறம் எதுக்கு, எல்லா ஸ்டார்ஸும் வந்துடுவாங்க, அப்புறம் ஓட்டெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆயிரும். நடிக்கிறது அப்படியே தொடரணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஏஜ், அதுக்கு வந்து ஒரு நாள், இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது தொடரலாம், இருக்கிற வரையும் நடிக்கலாம். அண்ணாத்த படத்தை கூட வெயிட்டிங்கில் இருக்கவங்களை பார்க்கறதுக்கு, ஆனால் அரசியல் வேணாம் உங்களுக்கு. இப்போது நடிக்கிறத தொடரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த உடல்நல குறைவுனால. இல்லை, அவர் உடம்பை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். நடிகர் ரஜினியாக பார்க்குறதா ரொம்ப விரும்புவோம். ஆக்டராக இருக்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ரஜினியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது கண்டினியூ பண்ணிக்கிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவருக்கு ரசிகர் தானே அதிகமாக இருக்காங்க எல்லாருமே. இப்போ நாங்கள் எல்லாருமே எல்லா வயதினரும் வந்து அவர் வந்து விரும்பி பார்க்குறாங்க, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியலுக்கு அவர் வராமல் இருக்கிறது தான் நல்லது. நடிக்கலாம், ரஜினி நடிக்கலாம், சாவரர் கூட நடிக்கலாம், 72 வயசு ஆகுதா அவனு கூட நடிக்கலாம். நடிக்கிறது அவர் அதுக்கு தானே பிறந்திருக்காரு, அவர் நடிக்கலாம், அதில் என்ன இருக்குது, அவர் நடிச்சிட்டே இருக்கலாம். அவர் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் அப்படி அவருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வேக்சினேஷன்ஸ்லாம் வந்துட்டுக்கப்புறம் பெட்டர் ஆயிரும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா அவர் நாங்கள் எல்லாருமே ஆஸ் அ ஃபேனாக ரசிக்கிறோம். ஸோ அவர் பண்ணுற ஸ்டைல், நான் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், அவரோட ஸ்டைல்லேருந்து எல்லாமே நாங்கள் ரசித்தோம். அந்த வே ஆஃப் ரஜினி தான் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். ஸோ டெஃபினட்டாக அவர் தொடர்றது நல்லது தான். மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், நாட் ஜஸ்ட் ஆஸ் எ ஹீரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரசியல் முடியலன்னா சினிமாவும் வேண்டாம், எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆகிடலாம், பொது வாழ்விலேயே ரிட்டையர் ஆகிடலாம். ஓகே, உடல்நிலையை வந்துட்டு காரணமாக சொல்லியிருக்காரு, அதை பற்றி என்ன? அது உண்மைதான், இஸ் ஏஜ் இல்லை, அதனால் அது பாசிபிள். அவர் சொல்கிற ரீசன் வந்து ரியலி குட். அது வந்து ஏற்றுக்க முடியாது, அது வந்து வேறு ஏதோ அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம், அதனால் அதை மாற்றி சொல்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு ஒரு சொத்துன்னு சொல்லலாம், ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நடிகர் திரும்பி வருவாரா கிடைப்பாருன்ற ரொம்ப இது.
அவர் நடிகராக இருந்தால் நிறைய பேர் பாராட்டுவாங்க. தேவையில்லாம அரசியலுக்கு வந்து ஒரு பேருக்கு எடுத்துக்க வேணாம்னு விருப்பம் ஏற்றுக்கலாம் ப்ரோ. இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம நம்ம உடம்புக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அவருக்கு ஏதாவது பிரச்சனை, அவரை நம்பி அவரை நம்பி இறங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை, அவருக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவரை நம்பி இருக்கிறவங்க, அவரை நம்பி அந்த எலெக்ஷனுக்காக அவங்களாம் அவங்களும் சரியாக காசுலாம் போட்டிருப்பாங்க, அவங்களும் ஒரு மாதிரி லாஸில் ஆவாங்க. அது தேவையில்லாத விஷயந்தான். இப்போ அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான். அது இட்ஸ் அ வேலிட் ரீசன். அவரால் ஹெல்த் வைஸ் அவரால் அவரே ஹேண்டில் பண்ண முடியல, டெஃபினட்டாக இந்த ஸ்டேட் அவரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் குட் ரீசன் ஐ திங்க். ஸோ டெஃபினட்டாக அவர் எடுத்த டிசிஷன் இட்ஸ் வெல்கமிங் டிசிஷன். யாரும் இங்கே யாருமே வரக்கூடாங்கிற இந்த எங்கள் எண்ணமும் இல்லை. லைக் இந்த முடிவு தெளிவாக இருக்கணும், இந்த கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்கணும். வரப்போறியா வந்துரு, அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கணுமே. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. உடல்நல குறைவுன்னு இல்லை, அவர் மனதளவில் வந்து அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. மனதளவில் தயாராக இருந்தார்னா எதையும் தாண்டி வல்லமை வந்து ஒரு மனிதனுக்கு வரும், காரியம் பண்ணுவாங்க. அவர் ஏதோ காரணத்தை தேடுறாரு, காரணத்தை ஏதோ சொல்லிட்டார். இதுக்கு மேலே அவர் அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை போய் மற்றவர்களும் தொந்தரவு பண்ண முடியாது. கிட்னி ஃபால்ட் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். இப்போ தேர்ந்து வந்திருக்கார். திருப்பி வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. எல்லாருக்கும் மன உடைச்சல், திருப்பி ஒரு எலெக்ஷன் வரக்க ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு தான் ஆரம்பிக்கும். ரஜினிகாந்த் அவர்களின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. நேட்டிவ் ஸ்பெஷல் .com வழங்கும் ரெடிமேட் ஃப்ளேவர்ஸ் இல்லாத சுவையான ப்ளம் கேக் இந்தியா மட்டும் இல்லைங்க, USA, UK, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், UAE மற்றும் யூரோப்பிற்கு 4 முதல் 5 நாட்களில்.